ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் குவைத்தினுடைய அரசு மருத்துவமனைகளுக்கு போயிட்டு மெடிசின் வாங்கணும் அப்படின்னா 5 தினார் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதற்கு எதிராக குவைத்திகள் வந்து வெளிநாட்டவர்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பு, எல்லாத்தையுமே வந்து இலவசமாக்குங்க அப்படின்ட்டு வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு சில செய்திகள், ஒரு சில குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளையும் பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தினுடைய முதல் செய்தி, குவைத்தில் ஒரு வெளிநாட்டவர் பார்த்தீங்கன்னா காரை திறந்து திருடுவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை ஒரு குவைத்தி வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இதன் பெயரில் வந்து அந்த நபரை நாடு கடத்தக்கூடிய மையத்திற்கு அனுப்பி சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்ப போகிறதாக குவைத்தினுடைய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நபர் செய்த தவறு எல்லாரையுமே ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்க வைக்கக்கூடிய வகையில் வந்து இருந்திருக்கு. இந்த நபர் செய்த செயலை ஒரு குவைத்தி வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அதை வந்து தெளிவான முறையில் தற்போது உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் சாதாரணமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த கார்களை சுற்றி சுற்றி வந்து அந்த காரினுடைய டோரை வந்து ஓப்பன் பண்ண முயற்சிக்காரு. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா, குவைத்தில் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து கார் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து அர்ஜெண்ட்டாக போகும் பொழுது காரினுடைய டோர்களை பூட்டாமல் போனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும், குறிப்பாக கார் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேபோல் குவைத்தில் ஒவ்வொரு குவைத்தையும் ஒரு கேமரா மாதிரி தான், குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு நேரடி காண்டாக்ட் வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ குவைத்தில் நம்ம தவறு செய்தோம், யாராவது ஒரு குவைத்தி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால அந்த தப்பை வந்து தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த குவைத்தி வந்து செயல்பட்டிருக்காரு. இவரை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகமும் வந்து பாராட்டியிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய முக்கியமான செய்தி, குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கான மருத்துவ கட்டணத்தை வந்து குவைத்தினுடைய எம்ஓஹெச் வந்து உயர்த்தியிருந்தாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் ஃபீஸ் 2 KD இல்லாமல் மெடிசின் வாங்குவதற்கு 5 தினாரும், வெளிநோயாளிகளாக வரக்கூடியவங்களுக்கு 10 தினாரும் கட்டணமாக செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குவைத்தினுடைய எம்ஓஹெச் வந்து ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதியிலிருந்தே வந்து ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருந்தாங்க. இதற்கு எதிராக தற்பொழுது குவைத்திகள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டவர்கள் வந்து குறைவான சம்பளத்திற்கு குவைத்திற்கு வந்து வேலைக்கு வராங்க, அவர்களுக்கு இந்த மாதிரியான மெடிக்கல் செலவு அதிகமாச்சு அப்படின்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? பொதுவாக குவைத்தில் வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, ப்ரெஷரு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க ரெகுலர் மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 5 தினார் மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்களால எப்படி குவைத்தில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பழைய நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு குவைத்திகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. வெளிநாட்டவர்களுக்கு சலுகைகளை வழங்குங்க, அவங்க குறைந்த சம்பளத்தில் நம்முடைய நாட்டிற்காக பாடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குவைத்திகள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், குவைத்தில் இந்த மாதிரி கட்டண உயர்விற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.